ஹாய், வெல்கம் டு ஹிடன் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இருக்கிற மில்கிவே கேலக்சிக்குள்ள மொத்தம் 100 பில்லியன் பிளானட்ஸ் இருக்கு. அதில் நம்ம பிளானெட்டில் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ண முடியாமல் இருக்கும், ஆனால் அந்த விஷயம் வந்து மற்ற பிளானெட்டில் வந்து ரொம்ப ஈஸியாகவே நடந்து முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு 3 பிளானெட்டை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, கே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வித்தியாசமாக நடக்கிற விஷயத்தில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பிளானட் என்னென்னா, Kepler-16b. இந்த பிளானட் வந்து பூமியை விட்டு 200 light years தாண்டி இருக்கு. இந்த பிளானட்டோட சைஸ் வந்து 54,000 kilometers. அப்ராக்சிமேட்டாக இந்த பிளானட் வந்து சாட்டனோட சைஸ் அளவுக்கு தான் இருக்கு. இந்த பிளானட்டோட ஸ்பெஷல் என்னென்னா, Kepler-16b-யோட சர்ஃபேஸ்ல இருந்து வானத்தை பார்த்தா 2 சூரியன் தெரியும். ஏன்னா இந்த பிளானட்டுக்கு வந்து 2 ஸ்டார் இருக்கு. Kepler-16b-ல 2 ஸ்டார் இருக்கிறதுனால அந்த பிளானட்ல போய் மனுஷங்க போய் நின்னாங்கன்னா அவங்களுக்கு 2 ஷேடோஸ் தெரியும். என்னதான் வந்து அந்த பிளானட்டுக்கு வந்து 2 ஸ்டார் இருந்தாலும், அந்த பிளானட் வந்து ஒரு கோல்டான பிளேஸாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம சோலார் சிஸ்டம்குள்ளே இருக்கிற சூரியனை விட அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது. அதில் 1 ஸ்டாரோட மாஸ் வந்து சூரியனோட 69% அளவுக்கு தான் வந்து அதோட மாஸ் இருக்குது. இன்னொரு ஸ்டார் வந்து 20% மாஸ் தான் வந்து நம்ம சூரியனோட அளவுக்கு அது இருக்குது. Kepler-16b வந்து கோல்டாக இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, இங்கே இருக்கிற சூரியனை விட அங்கே இருக்கிற ஸ்டாரோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிற பிளானட் வந்து Kerout-7b. இந்த பிளானட்டோட சைஸ் வந்து நம்ம இருக்கிற பூமியை விட 2 மடங்கு பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட மாஸ் வந்து பூமியை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கும். பூமியிலேருந்து இந்த பிளானட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 489 light years. பூமிக்கும் இந்த பிளானட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, இந்த பிளானட்டோட டெம்பரேச்சர் வந்து 2300 degrees Celsius. ஏன் வந்து இந்த பிளானட்டோட டெம்பரேச்சர் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, Kerout-7b-க்கும் அதோட ஸ்டாருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து வெறும் 2.6 million kilometers தான். ஒரு ரெஃபரன்ஸ்க்கு, சூரியனுக்கும் மெர்குரிக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதில் 23 மடங்கு கம்மியான டிஸ்டன்ஸ்லேயே வந்து இந்த பிளானட் வந்து அங்கே இருக்குது. இந்த பிளானட்டோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த பிளானட்டோட அட்மாஸ்ஃபியர்லேருந்து வர்ற மலைகள் வந்து ஃபுல்லாமே வந்து கல்லாக தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்னென்னா, அந்த பிளானட்டோட டெம்பரேச்சர் வந்து 2300 degrees Celsius. இந்த டெம்பரேச்சரில் வந்து அந்த பிளானட்டோட சர்ஃபேஸில் இருக்கிற பெரிய கல் எல்லாமே வந்து அப்படியே எவாப்ரேட் ஆயிரும். அந்த வேப்பரான ராக்ஸ்லாம் வந்து அப்படியே கிளவுட் ஆயிரும். அந்த பிளானட்டோட ஒரு சைடு தான் வந்து 2300 degrees Celsius. அந்த பிளானட்டோட இன்னொரு சைடு வந்து வெறும் 177 degrees Celsius தான். 177 degrees வந்து கேசியஸ் ஃபார்மில் இருக்கிற கல்லெல்லாம் வந்து திருப்பியும் சாலிட் ஃபார்முக்கே வந்து மாறிடும். அதனால் அந்த பிளானட்டில் வர்ற மலைகள் வந்து கல்லாக தான் இருக்கும். கடைசியாக பார்க்க போகிற பிளானட்டோட பேர் வந்து HD-189733b. இந்த பிளானட் வந்து பூமியை விட்டு 63 light years தள்ளி இருக்கு. இந்த பிளானட்டோட சைஸ் வந்து பூமியை விட ரொம்ப பெருசு. ஒரு ரெஃபரன்ஸ்க்கு 1300 பூமிகளை வந்து இந்த பிளானட்டோட வால்யூம்குள்ள வந்து வைக்கலாம். இந்த பிளானட்டோட அட்மாஸ்ஃபியர்ல வந்து சிலிக்கேட் பார்ட்டிகல்ஸ் வந்து நிறைய இருக்கு. இதனால அந்த பிளானட்ல வர்ற மலைகள் வந்து கண்ணாடி துகள்களா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த பிளானட்டோட விண்ட் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதோட ஸ்பீடு வந்து 2 kilometers per second. இந்த சூறாவளியில் கண்ணாடி துகள்கள் வந்து அந்த பிளானட்டோட சர்ஃபேஸை வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணிச்சுன்னா, அந்த பிளேஸ் வந்து எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து மற்ற பிளானட்டில் நடக்கிற வித்தியாசமான விஷயங்களை வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.